Hi, hello friends, welcome to McG Cooking Channel. இன்னைக்கு நம்ம McG Cooking Channel ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். நுங்கு வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் நுங்கு தோல் உரிச்சு 4 பீஸ் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி ஒரு நைட் ஃபுல்லா வச்சு ஐஸ் கட்டியா எடுத்துக்கோங்க. சக்கரை 1 கப். ஃபர்ஸ்ட் மிக்ஸில 4 பீஸ் நுங்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காய்ச்சின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஐஸ் கட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் போட்டதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜார் க்ளோஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு, நெக்ஸ்ட்டு பவுலில் ஊற்றிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில நுங்கு டக்குன்னு பேஸ்ட் மாதிரி அரையாது, சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். அரைக்க ட்ரை பண்ணுங்கள். அரையலைனா பரவாயில்ல, அந்த ஐஸ்கிரீமோடையே ஊற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 3 hours வச்சு எடுத்துக்கோங்க. 3 hours ஆனதும் மிக்சியில் போட்டு திருப்பி ஒரு வாட்டி அரைச்சி பவுலில் ஊற்றிக்கோங்க. பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. திருப்பி 3 hours ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 முறை பண்ணிக்கோங்க. ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஸ்கூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கூப்பர் இருந்தால் உங்கள்கிட்ட ஸ்கூப்பர் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மலி குழம்பு கரண்டி எடுத்து ஒரு 2 வாட்டி ஸ்கூப் பண்ணிங்கன்னா ரவுண்டாக வந்துடும், க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் 2 வாட்டி மிக்சியில் அடிச்சிங்கன்னா தான் க்ரீமியாக வரும். ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரணுன்னா 3 hoursக்கு once நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. 2 வாட்டி அந்த மாதிரி 3 hoursக்கு 1 வாட்டி அடித்தா போதும். நெக்ஸ்ட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி க்ரீமியாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். நுங்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே இந்த ஐஸ்கிரீமை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நுங்கு ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா McG Cooking சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.